கரெக்டாக கவுன்சிலிங்கில் சூஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா அவங்க ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சுருப்பாங்க, அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்குவாங்க. 140 கிடைக்கும், 130 கிடைக்கும் அப்படின்ற காலேஜில் போய் நீங்கள் ஸ்காலர்ஷிப்பில் போய் ஜாயின் பண்ணிடக்கூடாது. ஹலோ எவ்ரி ஒன், திவாகர் ரவிராம், சிவாகர் ஜாப்ஸ் அண்ட் ரேடியோ வெல்கம்ஸ் யூ டு திஸ் நியூ வீடியோ. இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபீஸ் வந்து எல்லாத்துக்குமே கன்ஃபியூஷனாக இருக்கும், மேனேஜ்மெண்ட்னா எவ்வளோ ஃபீஸ் இருக்கும், கவுன்சிலிங்னா எவ்வளோ ஃபீஸ் இருக்கும், டாப் காலேஜஸில் என்ன ஃபீஸ் இருக்கும், லோயர் லெவல் காலேஜஸில் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும், கவர்மெண்ட் காலேஜ் போனால் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 195 கட் ஆஃப் மேலே எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஃபியூ காலேஜஸ் தான் ஆப்ஷன் இருக்குது. அதில் நிறைய வந்து கவர்மெண்ட் அண்டு கவர்மெண்ட் எய்டு காலேஜஸ் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட் அண்டு கவர்மெண்ட் எய்டு காலேஜஸ் போயிட்டீங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து இயர்லி பார்த்தீங்கன்னா 50,000 தான் வரும். மெஸ் ஃபீஸு, ஹாஸ்டலு, காலேஜ் ஃபீஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 50,000 நான் மேக் அதிகமாக சொல்கிறேன், அதை விட கம்மியாக தான் வரும் உங்களுக்கு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எஸ்என் பிஎஸ்சி இருக்குது. பிஎஸ்சியில் செல்ஃப் சப்போர்ட்டட் போனீங்கன்னா கொஞ்சம் ஃபீஸ் வந்து கூட வரும், ஒரு 1 lakh கிட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எஸ்என் சென்னையில் எஸ்எஸ்என் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இயர்லி வந்து 2.5 lakhs பெற ஆனம் வரைக்கும் உங்களுக்கு ஃபீஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு எஸ்எஸ்என் கீழே வரப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ரெண்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்ரீகிருஷ்ணா. ஸோ நீங்கள் ராஜலட்சுமி வந்து கவுன்சிலிங்கில் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இயர்லி வந்து ஒரு 1.6 to 1.8 வந்து இன்க்ளூடிங் ஹாஸ்டல் ஃபுட் எல்லாமே சேர்த்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதே நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீகிருஷ்ணா போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 2.6 வரைக்கும் வர ஃபீஸ் வர்றதுக்கு 2.6 to 2.8 வரைக்கும் உங்களுக்கு ஃபீஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து 190 மேலே எடுத்திங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ 190 கீழே வரப்போ பார்த்தீங்கன்னா 190 to 180 பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நிறைய காலேஜஸ் வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கோயம்புத்தூரில் ஸ்ரீகிருஷ்ணா ஃபஸ்ட்டு காலேஜுக்கு அடுத்த லெவல் உள்ள காலேஜஸ் நிறைய காலேஜஸ் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஸ்காலர்ஷிப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கவுன்சிலிங்க்கு முன்னாடி அந்த காலேஜுக்கு போய் அப்ரோச் பண்ணணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னையிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காலேஜஸ் வந்து அந்த 190 to 180 ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து நிறைய பேர் வந்து ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் காலேஜ் வந்து டைரெக்டாக கவுன்சிலிங்கில் சூஸ் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா அவங்க ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சுருப்பாங்க, அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்குவாங்க. இதே நீங்கள் முன்னாடி போய் அப்ரோச் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஃபீஸ் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து 180 வரைக்கும் மட்டும் இல்லை, 180 நீங்கள் எவ்வளோ லோயர் கட் ஆஃப் இருந்தாலும் உங்கள் ரேஞ்சுக்கான காலேஜ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 150 கட் ஆஃப் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும். 195 கட் ஆஃப் மேலே எடுத்தவன மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்காது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 190 வரைக்கும் அதை தாண்டி ஒரு லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. 190 to 180 பார்த்தீங்கன்னா அதை தாண்டி ஒரு லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் 170 கீழே போகிறப்போ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, காலேஜோட ஆப்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ வந்து காலேஜுக்குள்ளே வந்து ஹெவி காம்படிஷன் இருக்கனால ஸோ காலேஜஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்காலர்ஷிப் ஆஃபர் பண்ணுறாங்க. கவுன்சிலிங்கில் வரவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் ஆஃபர் பண்ணுறாங்க. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டை அந்த காலேஜ் வந்து ரீட்டைன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறனால. ஸோ அவங்களோட கட் ஆஃப் 170 இருக்குது அப்படின்னா 175 மாதிரி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அகாடமிக் வைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஸ்டூடெண்ட்டை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி அந்த காலேஜஸ்லாம் ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் நீங்கள் ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணிடக்கூடாது. என்ன அப்படின்னா இப்போ உங்களோட கட் ஆஃப் வந்து 170 இருக்குது அப்படின்னா 140 கிடைக்கும், 130 கிடைக்கும் அப்படின்ற காலேஜில் போய் நீங்கள் ஸ்காலர்ஷிப்பில் போய் ஜாயின் பண்ணிடக்கூடாது. ஸோ நீங்கள் 170 எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஸோ மேபி ஒரு 165 வரைக்கும் போகலாம். உங்களுக்கு 170 கிடைக்கிற அதே காலேஜ்லேயே கூட ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. மேபி 175 இல்லை அப்படின்னா அந்த ரேஞ்சில் ஒரு 5 கட் ஆஃப் டிஃப்ரென்ஸ்குள்ளே நீங்கள் ஏதாவது காலேஜ் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ப்ராப்ளம் கிடையாது. அதை தாண்டி நீங்கள் ரொம்பவும் லோயர் லெவல் காலேஜஸில் போயிட்டு ஜாயின் பண்ணிடக்கூடாது. உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா இதில் ஏதாவது டவுட் இருக்குது, ஸோ இந்த மாதிரி வந்து என்னோடய கட் ஆஃப்க்கு இந்த காலேஜ் ஓகேவா சார், இந்த காலேஜில் ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க, நான் ஜாயின் பண்ணலாமா, ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணால் எனக்கு கால் பண்ணலாம். ஸோ நம்மளுமே பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்க்கு கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம், ஸோ அந்த ஃபார்ம்லேயும் என்டர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.